இன்றும் சீன தேசத்தில் நிகழ்ந்து வருவதை தேவனாகிய கர்த்தர் 2016 ஏப்ரல் 8 அன்று டாக்டர் பால் தினகரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். முதலாவது ஆண்டவர் சீனா தேசத்தை எனக்கு காண்பித்து அதை குறித்து பேசினார். கிழக்கு பகுதி மட்டுமல்ல, சீனாவுக்குள்ளும் கொள்ளை நோய் பரவும். இந்த தீர்க்க தரிசனமானது சில செய்தி தொலைக்காட்சிகளில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது. Chinese authorities are under pressure to control the spread of a new deadly disease. A deadly type of pneumonia. International and Chinese authorities fear it could proliferate quickly. Daily number of deaths reported in China is getting bigger and bigger. The number of people killed by the coronavirus jumped by 97 on Sunday. It brings the total number of people affected in China to more than 40,000. The death toll from the novel coronavirus in China now stands at over 1,000. The Chinese doctor who sounded the alarm on novel coronavirus has died from the disease he was so concerned about. Entire cities in China have now virtually shut down. In a meeting with state officials, President Xi described it as a grave situation. தேசம் எங்கும் நோய் பரவும் போது யாரும் உதவி செய்ய முடியாத நிலையில் அந்த தேசத்து மக்கள் என்னை நோக்கி கதறுவார்கள். அப்பொழுது என்னுடைய கிருபை விளங்கும். என்னுடைய சுகமளிக்கும் பிரசன்னம் சீன தேசம் எங்கும் பாய்ந்து செல்லும். அப்பொழுது நானே அவர்களுடைய ஒரே இரட்சகர் என்றும் ஒரே மீட்பர் என்றும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உயர்ந்த மலைகளிலிருந்து தண்ணீர் பாய்ந்து வருவது போல சீன தேசம் மீதும் சுற்றுப்புறத்தில் உள்ள பகுதிகள் மீதும் என்னுடைய அபிஷேகமும் கிருபையும் பாய்ந்து செல்லும். இப்பொழுது சுற்றியுள்ள பகுதிகள் அந்த பெரிய தேசத்தை குறித்து நடுங்கி கொண்டிருக்கின்றன. காலம் ஒன்று வரும், இந்த பெரிய தேசத்திலிருந்து என்னுடைய கிருபை எல்லா சுற்றுப்புறங்களில் இருக்கும் தேசங்களுக்கும் பாய்ந்து செல்லும். என்னுடைய நாமமும் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் ஒலிக்கும். இதுவே ஆண்டவர் சீனாவை குறித்து எனக்கு சொன்னார். சீன தேசத்தின் நலனுக்காக டாக்டர் பால் தினகரனுடன் இணைந்து நாமும் ஜெபித்திடுவோம். ஆண்டவனே, மது காயங்களை நினைத்தரலும் சுவாமி, நினைத்தரலும் தயவாக சுவாமி, இந்த கொரோனா வைரஸின் மூலமாக இறந்து கொண்டிருக்கும், பாதிக்கப்பட்டு தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வரையும் நீர் மது கரத்தினால் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி, நாங்கள் கெஞ்சுகிறோம், நாங்கள் கெஞ்சுகிறோம். தயவாக சுவாமி, உமது சுகமளிக்கும் வல்லமையில் உமது அன்பை அறிந்து கொண்டு உமை நோக்கி கூப்பிட்டு இந்த பாக்கியத்தை பெறும்படியாக யாவருடைய உள்ளத்தையும் திறந்தரலும் சுவாமி, உமை நோக்கி திறந்தரலும். தயவாக சுவாமி, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து தேசத்தையும் தேசத்து ஜனங்களையும் சுமக்கத்தக்கதான இருதயத்தை, அன்பின் இருதயத்தை எங்கள் அனைவருக்கும் உலகிற்கும் தாரும். அதன் மூலமாக உமது ராஜ்யம் வரட்டும், சமாதானம் பூமியில் இறங்கட்டும், மனுக்குலம் பிழைக்கட்டும். உமது ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மீதும் வைத்து இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இதை அங்கீகரித்தலும் சுவாமி, ஆமென். தொடர்ந்து பிரியமானவர்களே, நாம் தனித்தனி ஜபத்தில் பாதிக்கப்பட்ட மனுக்குலத்திற்காக பிரார்த்தனை செய்வோம். தேசங்களை சமாதானத்தினால் நிரப்பும்படியாக இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம்.